राजा मंदिर भूमि नायम वृंदार गगने स्तुतियम चिंतितात्मस सिद्धये अस्मत् गुरुभ्यो नमः श्री जीवन समहाग्रे नमः श्री अगस्त्य परम सिद्धाय नमः तिंगल दिशा की द्रगम तिरुमाल आळ्वाळरळाल पेरिदुम पोत्र पुगळपेट्र तिरुमालिरि जोले एन्कीरदाने अलगिर कोविले கள்ளழக நித்தியோத்சவம் மற்றும் மாசோத்சவம் வருஷோத்சவம் ஆகியவை கண்டுகொள்கிறார். அவற்றிலே முக்கியமாக ஆடி மாதத்திலே இரண்டு கிரட செய்யப்படுகிறது. ஆடி கிரடம் தேடி சேவின்னு சொல்லுவாங்க. இங்க அழகர் மலையில பிரம்மோத்சவத்தில் ஒரு கிரட சேவையும் ஆடி அமாவாசைக்காக ஒரு கிரட சேவையும் ரெண்டு கிரட சேவை வருது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த ரெண்டு கிரட சேவையில இந்த ஆடி அமாவாசை என்று இங்க இருக்கக்கூடிய 18ஆம் படி கதவுக்கு முழுவதுமாக சந்தனம் சாத்துப்படி செய்யப்பட்டு பெருமாள் அங்கு எழுந்தருளி கள்ளழகர் அங்கு எழுந்தருளி அவருக்கு மங்களாசாசனம் செய்து பெருமாளுடைய திருமாலைகளை அவருக்கு சாற்றி அனுகிரகம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி ஆடி அமாவாசை என்று நடக்கக்கூடியதானே இந்த கிரட சேவைக்கான சிறப்பாகும். அஞ்சரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்கிறார்கள். அப்பேற்பட்டதான அழகர் தங்க கிரட வாகனத்திலே புறப்பாடாகி வரக்கூடிய அந்த சேவை காண கண்கோடி வேண்டும். அதை சொல்வதற்கு வர்ணிப்பதற்கு வார்த்தையே இல்லை என்று ஆழ்வார்கள் சொல்லியிருந்தால் அப்பேற்பட்ட திவ்யமான சேவை. திருமாலினின் ஜோலை மலையின்றேன் திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகழ்ந்தான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருமாலினின் ஜோலைன்னு அழகருடைய மலையினுடைய பேரை சொன்ன மாத்திரத்திலேயே பெருமாள் வந்து மனசு பூரா ஆவிர்வவிச்சு என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றாரியா மன்னமருடைய நெஞ்சும் உயிரிலையும் மற்ற எந்த சிந்தனைக்கோ வேற எந்த தெய்வத்துக்கோ இடம் இல்லாமல் உள் கலந்து நின்றாரியா மன்னம் நெஞ்சும் உயிரும் அமைந்து தானேயாகி நிறைந்தானே அப்படின்னு நிறையிறது. எந்த விதமான எண்ணங்களுக்கு இடம் இல்லாமல் அவருடைய மனம் பூரா வியாபித்திருக்கக்கூடியவராக அழகர் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் அப்படின்னு படியிருக்கார். அவர் மேல அன்பு இல்லாதவர்களுக்கு அவன் காட்சி கொடுக்க மாட்டான். ஆனா அதே நேரம் வள்ளல் மாலிதியோட மனால தானகஸ்தத்தோடு இருக்கக்கூடிய அழகர் வேணுங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு கொடுக்கக்கூடிய அழகராக இவருக்கு சேவை சாதிக்கிறார். மனசுல யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையுள்ள பாவா என்று மங்களாசாசனம் செய்தபடியே நம்ம மனசுல இருக்கக்கூடியதை அறிஞ்சின்று அவராவே அனுகிரகம் பண்ணக்கூடிய அழகர் இந்த அழகர். இவர் நினைச்சுதான் ஆண்டாளர்கள் பாடியிருக்கான். அப்பேற்பட்டதான அழகர் வள்ளல் மாலினியோட மனாளர் இப்பேற்பட்ட பெருமாள் இவர் வந்து கிரட வாகனத்தில் சேவை சாதிக்கிறார். அவருடைய திருமாலின் ஜோலைக்கு வந்து இந்த பெருமாளே இந்த குவாரண்டைன் இந்த இப்ப தச்சமையும் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சேவிக்க முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம். அவாவா இருக்கிற இடத்துல நின்றுமே திருமாலின் ஜோலை மலையே அப்படின்னு சொன்ன உடனே அவ மனசு பூரா வியாபிச்சிருக்கக்கூடியவர் இந்த அழகர். அப்பேற்பட்டதான அழகர் எல்லாருடைய மனசிலும் வியாபிச்சிருந்து எல்லாருடைய குடும்பங்களில் இருந்திருந்து அவருக்கு பரம க்ஷேமத்தை ஏற்படுத்தி பெருமாளுடைய கல்யாண குணங்களோ அவருடைய கல்யாண குணங்கள்னால அவளுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்பட்டு ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் பகவத் சிந்தனையோடும் நற்சிந்தனையோடும் நல்லவர்களாக வாழ்ந்து பகவானுடைய திருவடியை அடைகிறதுக்கு பகவான் எல்லா வரங்களையும் வளங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு அழகரை பிரார்த்திச்சுக்கணும். மதுரை ஆடி திருவிழாவை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க மதுரா பிக்சர்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும்.